Next exercise 8.3, 11th business mess பார்த்துக்குறோம். We are given grouped data, discrete. இப்ப grouped data discrete அப்படின்னா, discrete value அப்படின்னா, இப்ப 3, 5, 9, 1, 11, இந்த மாதிரி individual value, இந்த மாதிரி வந்ததுன்னா, இது வந்து discrete data அப்படின்னு சொல்றோம். This is discrete data. Continuous data அப்படின்னா, 10 to 20, 30 to 40, 20 to 30, then 30 to 40, then 40 to 50. இந்த மாதிரி வர்றது கூடியது continuous data. This is discrete data and this is continuous data. இந்த discrete dataல grouped data அப்படின்னா, இப்போ grouped, ungrouped. Grouped means, இப்போ இது வந்து ungrouped. This is ungrouped data. Grouped data, that means, grouped data அப்படின்னா, இது வந்து அன்குரூப்டில் சப்போஸ் ஒன் ஸ்டூடெண்ட் காட் 3 மார்க்ஸ், அனதர் ஸ்டூடெண்ட் காட் 5 மார்க், அனதர் ஸ்டூடெண்ட் காட் 9 மார்க், தென் 1 மார்க், தென் 11 மார்க்ஸ் சச் தட். ஸோ இண்டிவிஜுவல் மார்க்கு. குரூப்டு டேட்டாவில் 4 ஸ்டூடெண்ட்ஸ் காட் 3 மார்க், அப்போ நீ வந்து 3 3 3 இந்த மாதிரி எழுத முடியாது. அது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் இங்கே 4 அப்படின்னு சொல்லி எழுதிக்குவேன். அப்போ திஸ் மீன்ஸ் வாட், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 4, தே செக்யூர்டு 3 மார்க்ஸ், and 2 students got 5 marks. Number of students 2, they secured 5 marks. இந்த மாதிரி வர்றது வந்து this is grouped data. So grouped data அப்படின்னா அந்த frequency வந்து வரும். This is X. X means அந்த value, X mark. And this is F. F means frequency, that is number of students. So 4 students got 3 marks. இண்டிவிஜுவலாக 3 3 3 எழுதுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எழுதுகிறோம். ஸோ திஸ் வில் கம் அண்டர் குரூப்டு டேட்டா. நம்ம கொஸ்டினில் இட் இஸ் கிவன் குரூப்டு டேட்டா. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து குரூப்டு டேட்டாவில் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி வரும். இது குரூப்டு டேட்டா டிஸ்க்ரீட், நெக்ஸ்ட் ஒன் குரூப்டு டேட்டா கண்டினியூஸ் அப்படின்னு வரும். இதுக்கு வி வாண்ட் டு ஃபைண்ட் Q1 அண்ட் D2. இது வீடியோ எடுக்கிறப்ப கட் ஆயிடுச்சு, அதனால் திரும்ப அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். So you are writing marks value X, இது வந்து Fன்னு வச்சுட்டு, இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். இது ஸ்டார்டிங் நம்பர் எழுதிட்டு ஜஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். எது 4 7 ஆட் பண்ணால் 11, தென் 11 15 ஆட் பண்ணால் 26, 26 8 ஆட் பண்ணால் 34, 34 7 41, தென் 41 ப்ளஸ் 2 43. ஸோ இது கரெக்டாக செக் பண்ணிக்கிறதுக்கு யூ ஆட் ஆல் திஸ், திஸ் ஆல்சோ வில் பி கம்மிங் 43. ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி மீன்ஸ் ஸ்டார்டிங்கில் 4 எழுதிட்டு ஜஸ்ட்டு சிம்பிள் அடிஷன், நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் வந்து சக்ஸஸிவ்லி யூ ஆர் ஆடிங். ஸோ இது வந்து கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. அப்போ இப்போ Q1னா ஃபார்முலா என்ன தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த இங்கே என்ன வருதோ சஃபிக்ஸில் அதை அப்படியே எழுதிட்டு ஃபார்முலா வந்து இங்கே கேபிட்டல் N யூ ஆர் யூஸிங். இங்கே N ப்ளஸ் 1 குவார்டல் மீன்ஸ் வாட், யூ ரைட் பை 4, கால் மானங்கள் குவார்டல் அப்படின்னு பை 4. ஏன்னா ஒரு ஆண்டுன்னு வையன், ஒரு ஆண்டுக்கு எத்தனை குவார்டல் இருக்கும், 4 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் 4. இங்கே ஏன் ஸ்மால், போன கிளாஸில் ஸ்மாலன் யூஸ் பண்ணோம், அது வந்து நமக்கு குரூப்டு டேட்டா வரல, தனித்தனியாக வருது, இண்டிவிஜுவலாக வருது. அந்த மாதிரி சமயத்தில் யூ ஆர் யூஸிங் ஸ்மாலன். இங்கே வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வந்ததுன்னா கேபிட்டலன். ஸோ நீ சிம்பிளாக ஞாபகத்துக்க, பாக்ஸ் இல்லாமல் இண்டிவிஜுவலாக வர்றப்போ யூ ஆர் யூசிங் ஸ்மால் அண்ட் இந்த மாதிரி வர. நான்காவது உறுப்பின் மதிப்பு அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். அப்போ இங்கே கேபிட்டல் என்ன என்ன வருது, 43 இல்லையா. ஸோ 43 ப்ளஸ் 1 பை 4, ஃபோர்த் வேல்யூ அப்படின்றது. 43 ப்ளஸ் 1 44, 44 டிவைடு 4 11 இல்லையா. ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் 11th வேல்யூ. இங்கே 11 எங்கே இருக்குது ஃப்ரீக்வன்சி, இந்த இடத்துல இருக்குது. அப்போ இதுக்கு நேராக இப்படி ரவுண்டு போட்டு இதனுடைய கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ ஆர் ரைட்டிங். இந்த ஃப்ரீக்வன்சி எழுதிடக்கூடாது, இதோட எக்ஸ் வேல்யூ. ஸோ இந்த இதனுடைய எக்ஸ் வேல்யூ யூ ஆர் ரைட்டிங். ஸோ தட் த ஆன்சர் ஃபார் திஸ் ஸோ ஈக்குவல் டு 20. தென் நெக்ஸ்ட் ஒன் சைஸ் ஆஃப், இங்கே 2 வருதா, 2 வந்து இந்த இடத்துல என்ன எழுதணும், திஸ் இஸ் ஆக்சுவலி மீடியன் 2 பை இங்கே என் ப்ளஸ் 1/2 ஈக்குவல் டு 2 ப்ராக்கெட் என் ப்ளஸ் 1 என்ன, n இஸ் 43 ப்ளஸ் 1 44 11th டேர்ம்னு இருக்கு இல்லையா. ஸோ இங்கே 2 இங்கே 11th டேர்ம்னு வர்றப்போ திஸ் இஸ் 22nd. ஸோ
22nd term இங்கே எங்கே இருக்குது, இதுக்குள்ளே இருக்குது இல்லையா. அப்போ இதுக்கு நேராக வர்றது 26க்குள்ளே தானே என்ன இருக்கும், அந்த 22 வந்து இருக்கும். அப்போ இதுக்கு நேரம் இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன வருது, எக்ஸ், இதனுடைய எக்ஸ் வேல்யூ வந்து 30. ஸோ ஹியர் த ஆன்சர் ஃபார் திஸ் 30. நெக்ஸ்ட்டு வந்து P90 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்குரிய ஃபார்ம்ல வந்து சைஸ் ஆஃப் இங்கே என்ன இருக்கோ அதை வந்து இங்கே எழுதிட்டு இங்கே ப்ராக்கெட் போட்டு என்ன ஃபார்முல n ப்ளஸ் 1 பை, இங்கே தான் தப்பு இல்லாமல் நம்ம எழுதுறோம். இங்கே p வந்தால் ஹியர் யூஆர் ரைட்டிங் 100th வேல்யூ அப்படின்னு சொல்லி எழுதுறேன். ஆவது உறுப்பின் மதிப்பு அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ ஈக்குவல் டு இங்கே 90, இங்கே 43 + 1 என்ன வரும், 44/100 வேல்யூ அப்படின்னு தான். இந்த சீக்வல் டு இங்கே 1 0 1 0 கேன்சல் ஆயிரும், பை 10 அதை மல்டிப்ளை பண்ணினா 6. ஸோ 3 9 6 பை 10 வரப்போ என்ன வரும், 0.6 வரும் இதனுடைய வேல்யூ அப்படின்னு சொல்லி வரும். சைஸ் ஆஃப் இதெல்லாம் அப்படியே இருக்க சைஸ் ஆஃப் திஸ் ஒன். ஸோ 39.6 எங்கே இருக்கும், 41க்குள்ளே இருக்கும். ஸோ இங்கே 41 இருக்குது, இந்த 41க்குள்ளே யூஆர் கன்சிடரிங் 39.9. அப்போ இதுக்கு நேராக வரக்கூடிய கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ ஆர் டேக்கிங், கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ இஸ் வாட், ஜோ இதனுடைய எக்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 50. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் P90 = 50.